மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன். இந்தியாவின் சுதந்திர தினம், இந்தியா ஒரு ஆன்மீக பூமி, இந்தியாவுக்கு வாங்க, இந்தியாவை ஃபீல் பண்ணுங்கன்ட்டு ஒரு இளம் மாணவி ரேப் செஞ்சு கொடூரமாக கொலை கல்கத்தாவில் நடந்ததை பற்றி டீப்பாக அதை பார்த்தேன். மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கு. என்ன இந்தியா இது? ஒரு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும். ரொம்ப ஹைலி டெமோக்ராட்டிக். ஐ திங்க் மெனி ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் ஃபிட் ஃபார் தட் ஹைலி டெமோக்ராட்டிக் செட்டப். வி ஹேவ் எவ்ரி திங், வி ஹேவ் சோ மச் டெமோக்ரஸி, மெனி பீப்புள் ஆர் நாட் ரெடி. ஸோ ஐ திங்க் இட் ஷுட் பி வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் அக்கௌண்டபிலிட்டி, ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் ஷுட் பி கிவன் ஃபார் த கல்பரிட்ஸ். இன்னொன்று, டாக்டர்ஸை பற்றி அந்த காலத்தில் எல்லாம் பெருமையாக பார்ப்பாங்க. டாக்டர்ஸ் படிக்கணும், எல்லோரும் டாக்டர் ஆகிறத பெருமைப்படுவாங்க. எனக்கு எல்லாருமே டாக்டர்ஸ் தான். ஆனால் இப்போ வந்து டாக்டர் படிக்கிறதுனா பயப்படுறாங்க. டாக்டருக்குள்ள சாம் போயிடுச்சு. அவர் மேலே தப்பு இல்லாதப்பே டாக்டர் நர்சிங் ஹோம் சூறையாடுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. டாக்டர்ஸ் மேலே இருக்க மரியாதை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு. அப்போ டாக்டர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது படிக்கணுங்கிற மெடிசனுங்கிறவர். இதெல்லாம் மாறணும். பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வி நீட் ஹையஸ்ட் டிசிப்ளின். அது சரியாக வரலன்னா ஃபோர்ஸ் டிசிப்ளின் கொண்டு வரணும். அக்கௌண்டபிலிட்டி, வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட், லாவெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். லா வந்து ரொம்ப எழுத்தடிக்க கூடாது. உடனே அது ப்ரூவ் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் வெரி ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் ஷுட் பி கிவன். அது பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஒன்லி ஐ ப்ரே ஃபார் காட் த அல்டிமேட் டு கிவ் சம்திங். நத்திங், ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஸோ டிப்ரெஸ், ஸோ டிசப்பாயின்ட், ஸோ அப்செட் அபவுட் த ஹோல் திங். ஐ காட் பிளஸ்.